வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோமியோபதி மருந்து வந்து சாப்பிடும் போது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம், அலோபதி மருந்தையும் சேர்த்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஹோமியோபதி மருந்து எடுக்கும் போது சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை சேர்த்து சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் இதெல்லாமே நல்லாவே தெரியும், இதெல்லாம் இயற்கை மருத்துவம் தான் அப்படின்னு. எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க, ஒரு மினரல்ல இருந்து எடுக்கிறாங்க, இல்ல ஒரு அனிமல்ல இருந்து எடுக்கிறாங்களோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அப்படியே தான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் வேணா டிஃபர் ஆகும் இதுல எல்லாமே. ஆனா ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஈவன் ஹோமியோபதியில எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கிறோம், இப்ப வந்து மஞ்சள்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லாட்டி அஸ்வகந்தால இருந்து எடுக்கிறோம்னா, இது எல்லா மெடிசன்ஸ்லயுமே, யுனாலியிலயுமே இந்த மருந்து இருக்கும், ஆயுர்வேதத்திலயுமே இருக்கும், ஹோமியோபதியிலயுமே இருக்கும், சித்தாலயுமே இருக்கும். பட் ஆனா ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். இதுல என்னன்னா வந்து உங்களுக்கு சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மருந்தோட வீரியம் வந்து ஹோமியோபதியை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சோ அதனால வந்து ரொம்ப வந்து வீரியம் ஜாஸ்தி இருக்க மருந்து பிளஸ் இயற்கை மருத்துவம் அப்படின்றனால நம்ம ஹோமியோபதி மருந்து ரொம்ப வந்து டைல்யூட்டட் ஃபார்ம்ல இருக்கும், ரொம்ப வீரியம் வந்து கம்மியா இருக்கும். ஆனா மருத்துவ குணம் வந்து நல்லா இருக்கிறனால எப்படினாலும் மருந்து வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம சாப்பிடும் போது ஆக்ஷன் இருக்கும். பட் ஆனா இதையும் ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவம், நான் சொன்ன இந்த மூணுல ஏதோ ஒரு இயற்கை மருத்துவத்தோட சேர்த்து நம்ம ஹோமியோபதியை சாப்பிடும் போது ஹோமியோபதியோட மருந்து வந்து ரொம்ப டைல்யூட்டடா இருக்கனால இதோட ஆக்ஷன் வந்து நல்லா வந்து உடம்புல வந்து நமக்கு முழுமையா கிடைக்காது. ஏன்னா அதோட வீரியம் ஜாஸ்தி இருக்கனால அதோட ஆக்ஷன் தான் உடம்புல வந்து நமக்கு ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹோமியோபதியை மாத்திரையே நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் எடுக்கணும். சைட் பை சைடு எடுக்கிறீங்கன்னா நம்ம ஹோமியோபதி எடுக்கிறதுல யூஸே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அதுல இதோட மருத்துவ குணம் வந்து ரொம்ப வீரியம் ஜாஸ்தின்றாலும் மினரல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நம்ம மருந்து ஈஸியா முறியடிச்சிடும். அது வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அழுகுது அப்படின்னா சில குழந்தைங்க வந்து நம்ம திட்டினாலே ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா திட்டுறதோட சேர்த்து ஒரு அடி அடிச்சாதான் வந்து ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. திருப்பி திருப்பி நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா அதுவுமே பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ் வந்து தேவை கிடையாது. அதே மருத்துவ குணம் உள்ள மெடிசன்ஸ் ரொம்ப டைல்யூட்டா ஹோமியோபதி மெத்தட்ல நம்ம கொடுக்கும் போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு, சைட் எஃபெக்ட் இல்லாம. நீங்க வந்து ஒரு சித்தா எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆயுர்வேதம், யுனானி எடுக்கிறீங்க, பட் ஆனா ஹோமியோபதி கன்வெர்ட் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 நீங்க கேப் விட்டுங்க அப்படின்னாலே போதும். நம்மளுக்கு வந்து அந்த நம்ம சாப்பிட்ட மருந்து வந்து அப்சர்வ் ஆகி எடுத்து அதை வந்து அசிமுலேட் ஆகி நமக்கு எக்ஸ்கிரீட் ஆறதுக்கு ஒரு 2-3 நமக்கு போதுமானதுதான். சோ இந்த இதுக்கு அப்புறமே நம்ம ஹோமியோபதி ஆரம்பிக்கும் போது இதுல வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் ரெமெடி, அதாவது ஏற்கனவே நம்ம சாப்பிட்டதோட சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து முறியடிக்கிறதுக்குமே ஹோமியோபதியில மருந்து இருக்கு. சோ அதுல இருந்துதான் யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ணுவோம் மெடிசன்ஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்றதுனால நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஒரு இடைவேளை பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நம்ம விட்டா கூட நமக்கு போதுமானதுதான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் இந்த நாள் இல்லன்னு கேட்டீங்கன்னா நான் ஹோமியோபதி தான் கண்டிப்பா சொல்றேன். நாட் பிகாஸ் நான் ஹோமியோபதி டாக்டர்னால சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் நான் வந்து ஹோமியோபதி பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.